ஹாய் ஆல், இது வரைக்கும் நம்ம மேக்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கிராமர் பார்த்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஆர்டிகல். இது கட்டாயமாக எல்லா கிளாஸ்லேயும் வரும். 8th ஆரம்பித்து 12th வரைக்கும் ஆர்டிகல்ன்றது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் தான் வந்து பேசிக், கிராமரோட பேசிக்கே ஆர்டிகல் தான். ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் பார்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் வந்து மொத்தம் மூணு டைப் இருக்கு. என்னன்னா, ஏ அண்ட் தி, இங்க இருக்கு பாருங்க, ஏ அண்ட் தி, இந்த ஆர்டிகல்ஸ் மூணு டைப்ஸ். ஆர்டிகல்ஸ் எங்க வரணும், நவுனுக்கு முன்னாடி. நவுன்னா என்னன்னா பெயர் சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நவுனுக்கு முன்னாடி வர்றதுதான் வந்து ஆர்டிகல். ஒரு நேமோ, ஒரு கேர்லோ, ஒரு பிளேஸோ, எதை பத்தி பேசுறோமோ அதுக்கு முன்னாடி வர்றதுதான் அந்த ஆர்டிகல். ஒரு சில அப்ஜெக்டிவ்க்கும் இது வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நவுன் ஒரு அப்ஜெக்டிவ் தட் கம்ஸ் மிக்ஸ்ட் பிகின்ஸ் வித் த கன்சனன்ட் சவுண்ட். ஸோ கன்சனன்ட் சவுண்ட்ஸ் முதல்ல வவல்ஸ் நானது கன்சனன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை பண்ணவே முடியும். ஸோ ஏ, இ, ஓ, யூ, இந்த அஞ்சு எழுத்துடைய சவுண்டு, நாட் எ லெட்டர், சவுண்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சவுண்ட் வர இடத்துல நம்ம யூஸ் பண்ற ஆர்டிகல் நேம் வந்து ஹேண்ட். ஸோ இதுக்கு பேர் வவல்ஸ். வவல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ற ஆர்டிகல் வந்து ஹேண்ட். இது கன்சோனன்ஸ். கன்சோனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நவுன் இல்லாத மீதி எல்லாமே கன்சோனன்ட். ஸோ நவுன் இல்லாம வர்றது எல்லாமே கன்சோனன்ட். ஸோ ஏஇ, ஐஓ, யூஓ தவிர்த்து மீதி எல்லாமே கன்சோனன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கன்சனன்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை வந்து த. ஸோ ஓவல்ஸ் அண்ட் ஹேன்னு கன்சனன்ஸ் அண்ட் த ஏவும் வரும். ஸோ ஏ எப்படி வரும்னா, த வந்து தக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஏஇ, ஐஓயு சவுண்டு வர எடுத்தாண்ட வர்றது ஹேன், ஹேன் வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல்ஸ் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினட் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல்ஸ், டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. டெஃபினட்டாக இவ்வளோதான் இருக்கு, ஃபைவ் நோட் புக்ஸ் இங்கே இருக்கு, 10 pens இங்கே இருக்கு, அந்த மாதிரி நம்ம கவுண்டபிள். டெஃபினட் ஆர்டிகலுக்கு இன்னொரு நேம் வந்து கவுண்டபிள். ஸோ டெஃபினட் ஆர்டிகல்னா கவுண்டபிள்ஸ். ஸோ நம்மளால கவுண்ட் பண்ண முடியறது வந்து டெஃபினட் ஆர்டிகல். இன்டெஃபினட் ஆர்டிகல் நான் கவுண்டபிள். ஸோ நான் கவுண்டபிள் தான் வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது த, ஓகேவா? அதே மாதிரி இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அண்ட் நம்ம ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஏ இல்லைன்னா ஹேன். இதுதான் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஸோ டெஃபினட் ஆர்டிகல்ஸ்க்கு த, இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்க்கு ஹேன், ஏ இல்லைன்னா ஹேன். டெஃபினட் ஆர்டிகலுக்கு டெஃபினட்னா த, இதே இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னா ஏ இல்லைன்னா ஹேன் யூஸ் பண்ணா நமக்கு இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸோ ஏ இல்லைன்னா ஹேன்ன்ற ரெண்டு வார்த்தைங்க வந்து non-specified member of group. ocean அப்படின்றது ஓஷனா கவுண்ட் பண்ணவே முடியாது. ஜென்ரலா ஃபிஷ், ஃபிஷஸ் அப்படின்னா அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துலதான் ஏ இல்லைன்னா ஹேன், ஃபிஷ் அப்படின்னு வந்துடும். ஃபிஷ்ன்னு வந்தாலே என்ன ஃபிஷ்ஷை ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னு தெரியாது. புக்ஸ், புக் அப்படின்னு சொல்லும் போது அதை ஸ்பெசிஃபை பண்ண முடியாமல். ஸோ ஸ்பெசிஃபை பண்ண முடியாத இடத்துல வர்றது ஏ இல்லைன்னா ஹேன். இந்த ஆனும் எங்க வரும்னா வவல் சவுண்டானு தான் வரும். ஸ்பெசிஃபை பண்ண முடியற இடத்துல வர்றது த. இதுதான் வந்து இந்த ஆர்டிகல்ஸோடைய ஜென்ரல் ஒரு எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். யூஸ் த ஆர்டிகல் ஏ ஆர் ஹேன் டு இண்டிகேட் எனி நான் ஸ்பெசிஃபைட் மெம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் கேட்டகரி. ஸோ ஸ்பெசிஃபை பண்ண முடியாத குரூப் ஆஃப் கேட்டகரியில இதை யூஸ் பண்றோம். வி ஆர் லுக்கிங் ஃபார் அன் அபார்ட்மெண்ட்.
ஸோ அப்பார்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, கவுண்டபிள் கிடையாது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட்னா அந்த இடத்துல ஏ தான் வரணும். ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட் ஏ சவுண்ட் வந்து பாருங்க, அப்பார்ட்மெண்ட் நாட் எ லெட்டர் சவுண்ட், அதான் முக்கியம். வவல் சவுண்ட் தான், லெட்டர் கிடையவே கிடையாது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால ஏக்கு பதிலாக இங்கே ஹேன் வந்திருக்கு. ஐ திங்க் An animal, இங்கேயும் பாருங்க அனிமல், இதுவும் ஏ சவுண்ட்ல வருது. அதனாலதான் இந்த அனிமலுக்கு முன்னாடி ஹேன்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஐ திங்க் an animal is in garage. ஸோ இதுதான் அதான மீனிங். அதாவது என்ன சொல்றதுன்னா அப்பார்ட்மெண்ட்டும் கவுண்டபிள் கிடையாது, அனிமல்ன்றதும் கவுண்டபிள் பண்ண முடியாது. ஸோ இந்த வார்த்தைக்கு முன்னாடி வர ஆர்டிகல் தான் ஹேன். ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகுதுனால ஹேன்ன்றதை யூஸ் பண்றோம். அதே ஏ இல்லாம வி ஆர் லுக்கிங் ஃபார் எ புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தன்னு ஏ புக் அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான் வித்தியாசம். யூஸ் ஏ ஆர் ஹேன் டு இண்டிகேட் ஒன் நம்பர். ஸோ ஏன்ற வார்த்தை ஏ இல்லைனா ஹேன்ன்ற வார்த்தை இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அதாவது கவுண்டபிள் இன்கவுண்டபிள்க்கு மட்டும் வராது, ஒரே ஒரு நம்பர் குறிக்கிறது. A day to go அப்படின்ற மாதிரி I own a cat and two dogs. அப்போ ஏன்றது என்னன்னா ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஒன்றை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஏன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஓன் ஒன் கேட் அண்ட் டூ டாக்ஸ், அந்த ஒன் கேட்டுக்கு பதிலாக நம்ம ஏ கேட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க கன்சனன்ட் சவுண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இதில் ஹேண்ட் ரெண்டுமே வந்து வவல் சவுண்ட்ஸ். ஏ பாய், ஏ கேர்ள், ஏ டேபிள், அந்த மாதிரி கன்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ ஏஇஐஓயு இது இல்லாத சவுண்டில் நமக்கு ஏன்ற வார்த்தை வரும். அது இந்த வவல் சவுண்ட் இருக்கிற இடத்துல ஏக்கு பதிலாக நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம் அன்ஹாப்பி A-E-I-O-U, அன், அதனால அங்க வந்துருக்கு. ஏ ரெட் ஆப்பிள், ஸோ ரெட்ன்றது நேச்சுரா வவல் சவுண்ட் கிடையாது, அதனால ஏ ரெட் ஆப்பிள் வந்திருக்கு. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஹேன் ஏ இஸ் சம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேன் ஆப்பிள், ஒரு ஆப்பிளை மென்ஷன் பண்ணும்போது ஹேன் ஆப்பிள் வரும், ஆப்பிள்ஸ் அப்படின்னு வரும்போது சம் ஆப்பிள்ஸ் வரும். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஏ அண்ட் புக், ஏ புக் வரும். இதே வந்து நிறைய புக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் சம் புக்ஸ் அப்படின்னு எழுதணும். இது வந்து கொஞ்சம் தெரியாத விஷயம், ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஏ அண்ட் த, இப்போ நம்ம பார்த்தது ஏ அண்ட்க்கு பார்த்துருக்கோம், த வந்து பின்னாடி பார்க்கலாம். ஏ அண்ட்க்கு என்ன ரூலு, ஏன்றது அன்கவுண்டபிளுக்கு வரும், ஏ இல்லைன்னா அண்ட். அண்ட்ன்றது அன்கவுண்டபிள்லே ஏஇஐஓயு அப்படின்ற வவல் சவுண்டில் வரும். ஸோ வவல் சவுண்டு தான், நாட் ஏ லெட்டர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏன்ற வார்த்தை கவுண்டபிள், ஒரே ஒரு நம்பர் கொடுக்கும். ஒரு புக்கு நீங்கள் கேட்கலாம் கவுண்டபிள் கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி நீங்கள் வந்து ஏ புக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை ஏ கேட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க? கேட்டுன்றது பொது பெயர், பொது பெயர்னா என்ன சொல்ல காமன் நேம். ஸோ கேட்டுக்கு ஏதோ நேம் வச்சுருந்தாங்களோ, இல்லை பக்கத்து வீட்டில் மை நெய்பரிங் கேட் அப்படி எதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஸோ எதுவுமே சொல்லாமல் கேட்டுன்ற ஒரு வார்த்தை வந்துன்னா நிச்சயமாக அது ஏ தான் வரணும். அது வந்து ஒரு கேட்டு ரெண்டு டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இடத்துலையும் அது வரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கன்சனன்ட் சவுண்ட்ஸில் வந்து ஏ வரும், சாரி கன்சனன்ட் சவுண்ட்ஸில் ஏ வரும், வவல் சவுண்டில் தான் ஹேன் வரும். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ப்ளூரல் ஃபார்மில் ஹேனோ ஏயோ வந்தால் நிச்சயமாக அது சம்மாக தான் மாறும், அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் த ஆர்டிக்கல் த. யூஸ் த ஆர்டிக்கல் த என் பர்டிகுலர் நவுன்ஸ் ஆல்ரெடி பீன் மென்ஷன்ட், ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதை மறுபடியும் சொல்லும்போது. ஸோ இன்டெஃபினிட் ஆர்டிக்கலாக ஏற்கனவே அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, மறுபடியும் அதை வந்து அந்த அடுத்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கண்டினியூஷன், அந்த பேரக்ராஃபோட ஒரு பொருளை ஆரம்பித்து அடுத்த லைனில் சொல்லும்போது அந்த அந்த வார்த்தை வந்து
இதுவா மாறிடும். இங்க பாருங்க, ஐ ஏட் அன் ஆப்பிள் யெஸ்டர்டே. அப்போ நேத்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டவங்க. த ஆப்பிள் வாஸ் ஜூசி அண்ட் டெலிஷியஸ். ஸோ நேத்து சாப்பிட்ட அதே ஆப்பிளை தான் இங்க மறுபடியும் இண்டிகேட் பண்றாங்க. அதனாலதான் அந்த ஆன் ஆப்பிள் வந்து இங்க வரும்போது த ஆப்பிள் அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட், யூஸ் த ஆர்டிகல் த வென் அப்ஜெக்டிவ் பிரேஸ் கிளாஸ் டிஸ்கிரைபிங் த நவுன். ஸோ இந்த தான்ற வார்த்தையை வந்து இன்னும் எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஏதோ ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃப்ரேஸாக சொல்கிறாங்க, ஒரு அப்ஜெக்டிவாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தான்ற வார்த்தை ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக த பாய் சிட்டிங் டு மீ ரேஸ்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ். நீ பாருங்க, ஆக்சுவலாக பாய்னு வந்தால் ஏ பாய் தான் வரணும்னு நான் போன இதில் சொன்னேன். ஆனா இங்க ஏன் த பாயிங் வந்திருக்குன்னா, அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்ண ஸ்பெசிஃபை பண்றாங்க. இந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் கையை தூக்கணும். அப்போ அவன் செய்யற ஏதோ ஒரு செயலை டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் போது ஏ பாய் வராது, அங்க த பாய் தான் வரும். அதெல்லாம் இங்கிலீஷ் மீது. தேங்க் யூ ஃபார் த அட்வைஸ் யூ கேவ் மீ. ஸோ Thank you for the ஒரு phrasal verbs, phrasal verbs வருது. அதனால phrase வரும்போது அந்த ஏ வராது, அதுக்கு பதிலாக ஆக்சுவலா அட்வைஸ் ஹேன் வரணும். ஆனா இங்க வந்து த வந்திருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு phrase-ஆ வந்திருக்கிறதுனால அது தன்ற வார்த்தை வந்திருக்கு. நெக்ஸ்ட், யூஸ் த ஆர்டிக்கல் வென் த நவுன் ரெஃபர்ஸ் டு சம்திங் டு சம்வன். That is unique. ஒரு நவுன் வந்து எதையோ ஒண்ண சொல்லுது, அது வந்து எல்லாரால அக்செப்ட் பண்ண முடிய கூடிய ஒரு விஷயம். யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க. The sun rises in the east. The sun rises in the east வந்து யூஸ்வலாகவே நடக்கிறது. அது இல்லை, இப்போ சன்ன்றது ஒரே ஒரு சன் தான் இருக்கு, நம்ம ஏ சன் கூட போடலாம். ஆனா இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். The sun is rises in the east. எதை பத்தி அது சொல்ல வருது? The theory of relativity. The 2003 federal budget. ஸோ ஏதோ ஒரு விஷயம் எல்லாராலையும் பொதுவாக பொது மனசோட அக்செப்ட் பண்ணக்கூடியது இல்லை, தான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏ பார்த்தோம், அண்ட் பார்த்தோம், த பார்த்தோம். தர் இஸ் சம் வேர்ட்ஸ், சாரி சம் சென்டென்ஸ் which does not contain noun, which does not contain articles. Articles illamiyum sila sentence irukum, adala enadhu nu paakalam. All the things or things in general use no articles when plural count of nouns or any non count nouns used to mean all or in general. So edho or vishayam vandu generala pesumbodhu andha edha anda evo varadhu, dava varadhu, anu varadhu. அதான் சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அந்த இடத்த அது ஈவன் ப்ளூரல் கவுண்டா இருக்குது, அப்புறமா நோ கவுண்டா இருக்குது, இப்போ இந்த நான் கவுண்டா இருக்கு. எப்படி இருந்தாலுமே இந்த இடத்தா நோ ஆர்டிக்கல் அப்பியர். என்னது? ட்ரீஸ் ஆர் பியூட்டிஃபுல் இன் த ஃபால். ஸோ இது என்ன சொல்ல வரானா, எல்லா ட்ரீயும் பியூட்டிஃபுல், ஒரு ஃபாலிங் அப்போ எல்லா ட்ரீயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீ வாஸ் ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். அவன் ஜென்ரலாக ஒரு அட்வைஸை கேட்க வரான் அப்படின்னு. அப்போ த வராது, ஏ வராது, ஹேன் வராது. ஐ டு நாட் லைக் காஃபி. எப்போவுமே நான் காஃபி குடிக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்க்கும் ஏ ஹேன் வராது, ஜென்ரல் அட்வைஸ்க்கும் வராது, சாதாரணமா நடக்கிறதும் வராது. ஸோ இதுதான் வந்து நோ ஆர்டிகல்ஸ். இது இந்த மாதிரி சென்டென்ஸ்ல ஆர்டிகல்ஸ் வராது. ஸோ ஆர்டிகல்ஸ்னாலே மூணு வகை தான், என்னன்னா ஏ அண்ட் தி. சில இடத்துல நோ ஆர்டிகல்ஸும் வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.